தற்காப்பு கலை பயில்வதனால் மாணவர்கள் தீய பழக்கமின்றி நல்வழியில் வளருவார்கள் என சண்டை பயிற்சி இயக்குனர் ஜாக்குவார் தங்கம் தெரிவித்தார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டு கழகத்தின் தலைவர் வேணுகோபால், துணைத் தலைவர் மில்டன் ஆகியோர் தலைமையில் நடந்த சிலம்ப போட்டியில் பிற மாநிலத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் உட்பட சுமார் 800 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 20 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு பல்வேறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சினிமா சண்டை பயிற்சி இயக்குனர் ஜாக்குவார் தங்கம் வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்குவார் தங்கம், தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு போட்டியான சிலம்ப கலையை மாணவர்கள் பயிற்சி செய்வதில் மகிழ்ச்சியாக உள்ளது. மாணவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சியை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.